தலைப்புச் செய்திகள். இளையோருக்கு திருத்தந்தை அறிவுரை. இந்திய பிரதமர் திருத்தந்தைக்கு இந்தியா வர அழைப்பு. கருக்கலைப்புக்கு எதிராக அமெரிக்க ஆயர்கள். மற்றும் சில திருச்சபை செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபை செய்திகள். கிறிஸ்து அரசர் பெருவிழா நாளன்று 36வது உலக இளையோர் தின செய்தியை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கியுள்ளார். தன்னுடைய உரையில், இந்த உலகத்தின் அபாய அறிகுறிகளை எதிர்கொள்ள வேண்டும், நமது வாழ்வை கையில் எடுத்து அதை நிறைவாக உண்மையாக வாழ வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளார். அதற்கான மன உறுதியையும் தைரியத்தையும் இயேசுவிடம் பெற்று சதிகளை முறியடிக்க வேண்டும் என்றும் இளையோருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பொய்யான சமரசங்களை ஒதுக்கி உண்மையான சமூக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். கிறிஸ்து அரசரிடம் நீதி, அன்பு, அமைதிக்காக மன்றாடுமாறும் கேட்டுக்கொண்டார். ஆயர் ஜெரால்ட் அல்மெய்டா அவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று சான் பிரான்சிஸ்கோ மாகாணத்தின் மேதகு பேராயர் சால்வேத்தோ காடிலியோன் அவர்கள் கத்தோலிக்க பள்ளி மாணவர்களை சந்தித்த போது கருக்கலைப்பு குறித்த பொய் பரப்புரைகளை புறம் தள்ள வேண்டியும் உயிர்களை காக்கும் போராளிகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றம் வழங்க இருக்கின்ற தீர்ப்புக்காக எல்லா கத்தோலிக்கர்களும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களும் நல்வுள்ளம் கொண்டவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்று மேதகு பேராயர் ஜோசப் நவுமேன் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவித்ததை இந்திய கத்தோலிக்க திரு அவையின் நீதி மற்றும் அமைதிக்கான பணிக்குழுவின் தலைவர் மேதகு ஆயர் ஜெரால்ட் அல்மெய்டா அவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்திய பிரதமர் அவர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய கானா நாட்டில் கத்தோலிக்க ஆயர்களின் கூட்டம் நடைபெற்றது. ஆயர்களின் கூட்டத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய லௌதாத்தோ சி என்ற திருமடல் குறித்து உரையாடி தங்கள் நாட்டிற்கான 5 ஆண்டு செயல் திட்டத்தை அறிவித்துள்ளனர். 2021 முதல் 2026 வரை வருங்கால சந்ததியினருக்கான வருங்கால சந்ததியினருக்காக நாம் பொறுப்போடு இணைந்து செயல்படுவோம் என்றும் மேதகு பேராயர் சார்லஸ் பால்மர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நம்முடைய இந்திய தேசத்தின் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தார். அப்போது அவர்களின் உரையாடலின் இறுதியில் இந்தியாவிற்கு வாருங்கள் என்று திருத்தந்தைக்கு அழைப்பு விடுத்தார். அதன் விளைவாக நவம்பர் 22ஆம் தேதி அன்று அனைத்து மத தலைவர்களும் டெல்லியில் ஒன்றிணைந்து ஊடகத்தினரை சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து என்கவுண்டர் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இது திருத்தந்தையை இந்தியாவிற்கு அழைக்க முன் ஏற்பாடாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக 1999ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் இந்தியாவிற்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலம் கந்தமாள் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை வெடித்தது. கந்தமாள் மாவட்டத்தில் உள்ள டியான்கியா என்கிற குக் கிராமத்தில் இருந்து 29 வயது இளம் அருட்தந்தை விகாஷ் நாயக் அவர்கள் கத்தோலிக்க அருட்தந்தையாக பீகார் மாநிலம் பட்னாவில் நவம்பர் 6ஆம் தேதி அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ளார். அருட்பணியாளர் நாயக் அவர்களின் கிராமம் சூறையாடப்பட்டது. அவரே அந்த பகுதியின் முதல் அருட்பணியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக
சர்வதேச அளவிலான மத சுதந்திரத்தை போற்றி காக்கும் அமைப்பை தலைமையேற்று நடத்துகின்றது. கிறிஸ்தவர்கள் மற்றும் ஏனைய சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் துன்புறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கோடு சர்வதேச சட்ட குழுமம் செயல்படுகின்றது. அதன்படி நைஜீரியா, இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளை மிக உன்னிப்பாக இந்த குழுமம் கவனித்து வருகின்றது. அமெரிக்கா தற்போது நைஜீரியாவை பட்டியலிலிருந்து நீக்கியிருப்பதற்கு சர்வதேச சட்ட குழும உறுப்பினர் சீன் நெல்சன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நவம்பர் 21 விஸ்கான்சின் மாகாணத்தில் நடைபெற்ற கோர விபத்தில் ஒரு கத்தோலிக்க அருட்பணியாளரும் கத்தோலிக்க இறை மக்களும் கத்தோலிக்க குழந்தைகள் உட்பட 5 மரணமடைந்தனர். ஏறக்குறைய 50 படுகாயமடைந்தனர். அவர்களுக்காக திருத்தந்தை அவர்கள் சிறப்பு ஜெப வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். அப்போது கூறிய அவர், தான் இயேசுவிடம் நெருக்கமாக ஜெபிப்பதன் வழியாக உங்களோடு இருக்கின்றேன் என்று தன்னுடைய இரங்கல் மற்றும் ஆறுதல் செய்தியை வழங்கியுள்ளார். வத்திக்கான் நகரில் பொது சந்திப்பில் அன்றைய நாளுக்கான செய்தியை திருத்தந்தை அவர்கள் வழங்கினார்கள். இயேசுவுக்கும் மரியன்னைக்கும் பாதுகாவலராக இருந்த புனித யோசேப்பு தனிமையில் வாடும் கிறிஸ்தவர்களுக்கும் அதே பாதுகாப்பை உறுதி செய்கிறார் என்று குறிப்பிட்டார். புனித யோசேப்பை போலவே நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு தினம் கொண்டாடப்படுகின்றது. அதனையொட்டி ரோமை நகரில் திருத்தந்தை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் கத்தோலிக்க திருச்சபை அன்பு செய்கிறது. திருச்சபை என்றும் உங்களோடு இருக்கின்றது என்றும், நீங்கள் திருச்சபைக்கு முக்கியமானவர்கள் என்றும், எல்லாரும் இயேசுவின் நண்பர்களே என்றும் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் அருட்சாதனங்களை வழங்க வேண்டும் என்றும் கத்தோலிக்க திருச்சபைக்கு அறிவுறுத்தியுள்ளார். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் தொடர் உரையாடல்கள் நடைபெற வேண்டும். இந்த உரையாடல்கள் கெய்ரோ மற்றும் அரபு நாடுகளில் நெருக்கமான உறவையும் ஆழமான நட்பையும் உருவாக்கும் என்றும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள டொமினிக்கன் சபையை அருட்தந்தை ஜீன் துரியேல் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் கத்தோலிக்க திருச்சபை செய்திகள் நிறைவு பெற்றன.